கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு நியமத் குழந்தை செல்வங்கள் என்பது. பரிசுத்தமான குர்ஆன் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதாகத்தான் சொல்கிறது. என் நிமிடம் உடலில் இருக்குகிற ரூஹ் பிரிந்து விடுகிறதோ அத்தோடு அவனது நன்மை தீமையுடைய பட்டுளைகள் எல்லாம் மூடப்பட்டு அவனது வாழ்க்கை முடிவுறுகிறது. கண்ணியமானவர்களே, இதற்கிடையில் யாரெல்லாம் இந்த நியமத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, குழந்தை பாக்கியம் பிள்ளைகளை வளர்த்துவிட்டு செல்கிற சீதேவிகளாக பெற்றவர்களாக இருக்கிற சந்தர்ப்பம் பெற்றுவிட்டார்களோ, அவர்களுக்கு மறுவாழ்க்கை வழங்கப்பட்டது போல. எனக்கு ஒரு குழந்தை என்றால் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு வாழ்க்கை தரப்பட்டதற்கு சமம். பரிசுத்தமான குர்ஆன் குழந்தை செல்வத்தை பெற்றவர்களாக ஒரு தந்தையாக தாயாக மாறுவதை பெரும் ஒரு பாக்கியமாக அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது ஜீனா, அவர்கள்தான் அலங்காரம். வைத்து பாருங்களே, உலக வாழ்க்கையில் ஒருவரிடம் பெரிய அதிகாரம் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கிறது, அறிவு ஞானம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு நினைத்தது போன்று ஒரு குழந்தை கிடைக்கவில்லை என்றால் அவர் தோற்று போனவர்தான். ஆகவே வாழ்க்கையின் அலங்காரம் குழந்தைகள். யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வயஹபு லிமன் யஷாஉ அஸ்-ஸுகூர். குழந்தைகள் அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய பெரும் வெகுமதி, கிஃப்ட் என்று சொல்கிறது பரிசுத்தமான குர்ஆன். ஒரு மனிதனது பெரும் சம்பாத்தியம் குழந்தைகள் என்று சொல்கிறது. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இருவிதமான சொத்துக்களை சம்பாதிக்கிறார். ஒன்று தர்வா ஹாரிஜியா, வெளிரங்கமான சொத்துக்கள். அவன் கட்டி வைத்திருக்கிற வீடு, அவன் தொழில் புரிகிற இடம், அவனுக்கு வருகிற வருமான வழிகள், இவைகளெல்லாம் வெளிரங்கமான சொத்துக்கள். இவைகளை ஒரு மனிதன் தூக்கி கொண்டு இருக்கவும் முடியாது, தூக்கி கொண்டு செல்லவும் முடியாது. நீ வந்திருக்கிற நம்மில் எத்தனை பேருடைய சொத்துக்கள் தன் கரம்பசம் கைவசம் இருக்கின்றன? இல்லை. இதே நிலையில் மரணித்து விட்டால் இந்த வெளிரங்கமான எந்த சொத்துக்களும் நம்மோடு வரவும் மாட்டார். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு சொத்து இருக்கிறது, அது சர்வ தஹிலியா. ஒரு மனிதனுக்கு உள்ளால் எந்நேரமும் இருக்குகிற சொத்துக்கள் ஈமான் என்ற சொத்து, சாலிஹான அமல்கள் என்கிற சொத்து, செய்து வைத்திருக்குகிற நல்லமல்கள் என்ற சொத்து. அது போன்று மூன்றாவது ஒன்றுதான் சிறப்பாக வளர்த்துவிட்ட குழந்தை என்ற சொத்து. கண்ணியமானவர்களே, இந்நேரத்தில் இப்பொழுதே மரணித்து விட்டாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று சொத்துக்களும் ஒவ்வொரு முஃமினுடனும் வந்துதான் ஆகும். வல்லதீன அமனு வத்தபஅத்ஹும் ஜுர்ரியத்ஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் ஜுர்ரியத்ஹும். இந்த மக்கள் ஈமானோடு வாழ்கிறார்கள், அவர்களுக்குரிய குடும்பம் குழந்தைகளை ஈமானோடு வளர்க்கிறார்கள். கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அல்ஹக்னா பிஹிம் ஜுர்ரியத்ஹும். முஃபஸ்ஸிரூன்களுடைய இந்த ஆயத்துடைய வியாக்கியானம் அஅமால ஜுர்ரியத்ஹும், அவர்களது குடும்பம் குழந்தைகள் செய்கிற அமல்களும் இவர் செய்தது போல பதியப்படும். ஆகவே மறு வாழ்க்கை வழங்கப்படுவதற்கு சமம்தான் குழந்தைக்கு தாயாக தந்தையாக இருக்குகிறேன் என்ற ஸ்தானம். கண்ணியமான சகோதரர்களே,
நண்பர்களே, நம்மில் நிறைய பேருக்கு அல்லாஹ் அந்த செல்வத்தை தந்திருக்கிறார். குழந்தைகள் எனும் பொழுது, பிள்ளைகள் எனும் பொழுது இதை சொத்தாக நாம் பார்ப்பதே இல்லை. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்கு சில முதலீடுகளை நாம் வைத்திருக்கிறோம். பணம் என்ற முதலீடு, கட்டடங்கள் என்ற முதலீடு. இதுபோல குழந்தைகள் அல்லாஹுடன் அடியான் செய்கிற மிக பெரும் இலாபகரமான வியாபாரத்துடைய முதலீடுகள். ஒரு பெற்றவர் இப்படித்தான் நினைக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்திருக்கிறான் என்றால் இவன் எனக்கு கிடைச்ச முதற் பணம், என்ற கேபிட்டல். இவன் செய்கிற ஒவ்வொரு அமால்களும் ஒவ்வொரு அசைவுகளும் எனது பட்டோலைக்கு நன்மையாக அல்லது தீமையாக வரப்போகிறது. இந்த முதலீடை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று படிக்க வேண்டும். உலகத்தில் ஒரு ஆட்டை எப்படி வளர்ப்பது என்று பாடம் நடத்தப்படுகிறது, கோழி பண்ணை எப்படி செய்ய வேண்டும் என்று பாடம் நடத்தப்படுகிறது. குழந்தைகளை வளர்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லையா, புதினமாக இல்லையா? கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, ஆகவே நமக்கு தரப்பட்டிருக்கிற குழந்தைகள் செல்வங்களாக புரிவது போல மறுபக்கம் அவர்கள் அமானிதங்கள். ஒவ்வொரு பெற்றவரிடமும் குழந்தையின் வளர்ப்பை பற்றி விசாரிக்கப்படும். அல்மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஸஹீஹ் அல்-புகாரியுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் அவளது கணவன் அவனுக்காக தந்த, அவளுக்காக பெற்றுக் கொடுத்த அந்த குழந்தைகள் விடயத்தில் பொறுப்புதாரி. கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் இணைந்து இந்த அமானிதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி நிறைவேற்றிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். பாக்கியமாக இருப்பது போல பயப்பட வேண்டிய ஒரு அமானிதம். அந்த ரீதியில் கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, இந்த குழந்தைகள் விடயத்தில் இஸ்லாம் நமக்கு அவர்களை வளர்ப்பதும் அவர்களை பராமரிப்பதும் எப்படி என்று சொல்லித் தருவது ஒரு பாடம் இருக்க, அதற்குரிய கூலிகளை சொல்லி தந்திருக்கிறது. இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்துவிட்டு ஒருவர் வயதாளியாக ஆகுகிறார், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உடை இடத்தை எல்லாம் ஏற்பாடு செய்தார். மனால ஜாரியத்தை அவர்களுக்கு ஏற்பாடுகள் அத்தனையையும் செய்து கொடுத்து விட்டு ஒரு தந்தையாக வருகிறான் என்றால் இவன் அல்லாஹு தாலாவிடத்தில் பெரும் அந்தஸ்துக்குரியவனாக வருகிறான் என்று ஹதீஸ் சொல்கிறது. குழந்தையை வளர்ப்பதற்கு கூலி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆகவே அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு அரசியல்வாதியாக, ஒரு ஆலிமாக, ஒரு சமூகத்துடைய இமாமாக, ஒரு சமூகத்துடைய ஹலீஃபாவாக, 9 பெண்களின் ஒரே நேரத்தில் கணவனாக, பல குழந்தைகளுக்கு தந்தையாக, கண்ணியமானவர்களே, இப்படி பல பொறுப்புகளோடு வாழ்ந்த அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தனது மடியில் பிற குழந்தைகள் வந்து உட்காருவதற்கும் நேரம் இருந்தது. குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பை பேசும் பொழுது முதலாவது பேச வேண்டிய இடம் இதுதான். குழந்தைகளோடு நாம் இருக்கிறோமா? அவர்களுக்குரிய நேரங்கள் கொடுக்கப்படுகிறதா? இது ஹக், விசாரிக்கப்படுகிற ஒரு அமானித பொறுப்பு. இது காலம் முழுக்க வெளிநாட்டில், காலம் முழுக்க குழந்தை மனைவிகளை எல்லாம் துறந்து தொழில் என்ற பெயரில் வெளியூரில் தொழில் செய்யத்தான் வேண்டும். சில பொழுது நன்மைகளுக்குரியது, ஆனால் பொறுப்புகள் அமானிதங்கள் வீணடிக்கப்படுகிற விதத்தில் குழந்தைக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் குறைபாடு செய்து கொண்டு தொழில் தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துடைய பெரும் பொறுப்புகளில் இருந்தவர்கள் தனது மடியில் தனது குழந்தை அல்லாத வெளி குழந்தைகள் மடியில் வைத்து கொஞ்சியதாக சீராவுடைய கிதாபுகளில், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் எத்தனை குழந்தைகள் அந்த மடியில் விளையாடி இருக்கின்றன என்பதும் பதியப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் எழுதுகிறார்கள்,
52 குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியிலே வந்து விளையாடி இருக்கிறது. சில குழந்தைகள் சிறுநீர் கழித்திருக்கிறது. சில குழந்தைகள் வந்துவிட்டு உரிய பெற்றவர்களிடம் போவதற்கு மறுத்திருக்கிறது. குழந்தைகளோடு வீட்டில் வைத்து யானை விளையாடி இருக்கிறார்கள். ரப்புக்கு முன்னால் தொழுகிற தொழுகையின் பொழுது கூட தனது மகளின் குழந்தைகள் பேரர்கள் பேத்திகளை எல்லாம் சுமந்து கொண்டு தொழுகிற அந்த தொழுகைகள் பதியப்பட்டிருக்கிறது. உம்மு கைஸ் ஒரு பெண் தனக்கு கிடைத்த குழந்தை தூக்கி கொண்டு வருகிறாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. வந்து நபி அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை கொடுக்கிறாள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே தூக்கி வைக்கிறார்கள். அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விடுகிறது. யாரோ ஊட்டு குழந்தை தண்ணீரை எடுத்து ஆடையிலே தெளித்து விட்டு சொன்னார்கள், சிறு குழந்தைகளுடைய சிறுநீர் கழுவப்பட வேண்டியதல்ல, எதுவரைக்கும் அதனது பிரதான உணவாக பாலை அருந்துகிற வரைக்கும் அந்த குழந்தையின் சிறுநீர் அசுத்தமானதல்ல, ஆண் குழந்தையாக இருந்தால் என்று நீரை தெளித்து செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. இந்த சட்டம் அந்த பின்னணியில் பெறப்படுகிறது. நான் சொல்ல வருவது, வெளிக்குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்குகிற தலைவர் பெற்ற குழந்தைகளே ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி ஒரு பக்கம் ஒழுக்கம் ஒரு பக்கம் இருக்க நேரம் கொடுக்காத நம்மில் எத்தனையோ நல்லவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, குழந்தைகள் என்பவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். இங்கு ஒரு புரிதலை தருகிறேன். நம்மில் நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் என்றால், குழந்தை வளர்ப்பு எனும் பொழுது நல்ல சாப்பாடு தீட்ட வேண்டும், அழகிய ஆடைகள் உடுத்த வேண்டும், பவுடர் பூசி அழகு பார்க்க வேண்டும். இதற்கு பெயர் தர்பியாவே அல்ல. இன்னும் ஒரு படி மேல் சொல்ல போனால், நல்ல இடத்தில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு தொழிலை செட்டில் பண்ணி கொடுத்து விட வேண்டும், நல்ல ஒரு பாடசாலையிலே அல்லது மதரசாவிலே ஓதி படித்து வைத்து விட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இதற்கும் தர்பியா என்று பெயர் அல்ல. இதற்கு பெயர் ரியாயத். மார்க்கம் குழந்தை வளர்ப்பில் இரண்டு பொறுப்புகளை தருகிறது. ஒன்று ரியாயத், அந்த குழந்தையின் பரிபாலனம், அதனுடைய ஆரோக்கியம், அதனுடைய உணவு விடயம், அதனுடைய ஆடை விவகாரம், அதனுடைய திருமண விவகாரங்கள், அதனுடைய அடுத்தடுத்த விடயங்கள், இவைகளெல்லாம் தர்பியா என்ற வார்த்தைக்கு கீழால் வருபவைகள் அல்ல. இவைகள் பரிபாலனம் செய்யும் பொழுது ரியாயத், இதை தாய்தான் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல, ஒரு தந்தை தான் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு தீட்டுவதற்கு உம்மாவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒரு குழந்தைக்கு ஆடை உடுத்தாட்ட வேண்டும் என்பதற்கு பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. கண்ணியமான நண்பர்களே, இவைகள் எல்லாம் பரிபாலனம். இன்னும் சொல்ல போனால், மனிதனை தாண்டிய மிருகங்களும் இவைகளை செய்கின்றன. ஒரு கோழிக்கு தெரியும் தனது குஞ்சுக்கு எப்படி இரையை தேடி கொடுக்க வேண்டும், அது செய்கிறது. இது பெரிய கெட்டித்தனம் அல்ல. ஒரு குருட்டு குஞ்சாக இருந்தாலும் அந்த அந்த குருவி குஞ்சுக்கும் எப்படி உணவை தேடி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த பெட்டை பறவைக்கு தெரியும். அது போகிறது, தேடுகிறது, உணவை கொண்டு வந்து கொடுக்கிறது. இதை செய்து கொடுத்து விட்டோம் என்பதற்காக பெருமை படுகிற அல்லது நான் பெரிய ஒரு பெற்றவன் என்று சொல்கிறவன் உண்மையிலேயே குழந்தைகளை வளர்க்க தெரியாதவன். கண்ணியமானவர்களே, படிக்க வைத்து விட்டோம், தொழிலை செய்து கொடுத்து விட்டோம் என்று திருப்தி அடைய வேண்டாம் என்று சொல்லவர்கள். இதுவெல்லாம் பரிபாலனம், அத்தனையும் செய்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது தர்பியா. தர்பியா என்பது பயிற்றுவிக்கப்படல், குழந்தையின் உடல் தவிர்த்து உள ரீதியான விடயங்களில் கவனம் செலுத்துதல் என்பதுதான் தர்பியா. இஸ்லாம் பெற்றவர்களுக்கு பொறுப்பாக சொல்கிறது இந்த பகுதியை. அந்த குழந்தையுடைய 5 விடயங்கள் பிரதானமானவை. அந்த குழந்தையுடைய குத்வா, முன்மாதிரி மிக்க வாழ்க்கைக்கு பெற்றவர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். இது தர்பியா. சொல்லும் பொழுது யோசியுங்கள், பேசுகிற நானும் நீங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற குழந்தைகள் விடயத்தில் எவ்வளவு இது விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கிறோம். எனது மகன் என்னிடம் படித்த முன்மாதிரிகள் என்ன? முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதை பெற்றவர்களிடமிருந்து குழந்தை படிக்க வேண்டும்.
அது போன்ற மதரசாலை படிக்கிற பாடசாலையோடு சம்பந்தப்படுவதல்ல, அது பிழையான புரிதல். சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அது புரிவதில்லை. ஒரு குழந்தை பெற்றவர்களிடமிருந்து பெறுகிற முதல் பரிசு என்ன தெரியுமா? ஒழுக்கம் சார்ந்த முன்மாதிரியான வாழ்க்கை. இதுவெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஃபீஸ் கட்டி கற்பிக்க முடியாது, போர்டு வைத்து விளங்கப்படுத்த முடியாது. ஒரு தந்தையின் தாயின் பேச்சில் தான் ஒரு குழந்தை எப்படி பேச வேண்டும் என்று படிக்கிறது. அல் குத்வா கப்ல தஅவா சொல்லுவார்கள், நாம் 1000 வார்த்தைகளை ஒரு குழந்தைக்கு கொட்டி சீர்ப்பதை விட, பெரும் பெரும் அறிவாளிகளை கொண்டு வந்து பாடம் நடாத்தி மோட்டிவேட் புரோகிராம்கள் செய்வதை விட, ஒரு வீட்டு சூழலிலே ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிற வார்த்தை தான் அந்த குழந்தைக்கு பாடம். الناس يتعلمون بآذانهم بعيونهم قبل أن يتعلموا بآذانهم. காதுகளால் படிக்க முன்னால் கண்களால் தான் குழந்தைகள் படிக்கிறது. யோசித்து பாருங்கள், நமது வீட்டு சூழலிலே நானும் எனது மனைவியும் பேசுகிற வார்த்தை தான் இதற்கு பின்னர் அந்த குழந்தை பாடசாலையில் போய் பேசப்போகிறது, மக்சபிலே பேசப்போகிறது. நானும் எனது மனைவியும் எப்படி இரக்கமாக இருக்கிறோமோ அந்த இரக்க சுபாவத்தோடு தான் அந்த குழந்தை வளர்கிறது. இன்றைய மனோவியலும் சொல்கிறது, எந்த வீட்டுக்குள்ளால் நிமிடத்துக்கு நிமிடம் கடுகடுப்பு நிகழுமோ அது போலவே அந்த குழந்தைக்கு இரக்க சுபாவமற்ற குழந்தையாக சமூகத்துக்கு வெளிவரும். எந்த சூழலிலே அந்த பெற்றவர்களின் வார்த்தைகள் முறையற்ற விதத்திலே இருக்குமோ ஒரு சண்டாளனாக அவன் ரோட்டுக்கு வருகிறான். எந்த வீட்டு சூழலிலே பாவங்களுக்கு சாதாரணமாக இடம் கொடுக்கப்படுமோ வெக்கமில்லாத குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆகவே நிர்வாகத்தை, பாடசாலையை, மக்தபுகளை, மதரசாக்களை விரல் நீட்டுவதை விடுவோம். பேசுகிற நானும் நீங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 60 குழந்தைகளை 5 ஆசிரியர்கள் பார்ப்பதில் சிரமம் இருக்கிறது. நான் எனக்கென்று தரப்பட்ட 3 பேரை பார்ப்பதில் எந்த சிரமமும் இல்லை. கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, ஆகவே குழந்தைகளுக்கு முதலாவது கொடுக்கப்பட வேண்டியது முன்மாதிரி மிக்க ஒழுக்கம், பெற்றவர்களிடமிருந்து அனந்தரமாக கொடுக்கப்பட வேண்டியது. சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ், சையீது தாபியீன், தனது குழந்தைக்குரிய முன்மாதிரியை செய்து 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 ஒரு கட்டத்திலே நீண்ட நேரம் தொழுதார்களாம். மகன் கேட்டார், வாப்பா என்ன இவ்வளவு நேரம் தொழுகிறீங்க? சொன்னார்கள் அந்த தந்தை சயீத் இப்னுல் முஸய்யப், மகனே, எனக்கு முடியுமான விதத்திலெல்லாம் உனக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன், அதுபோல முயற்சி செய்தேன். இதற்கு பின்னரும் உன்னை வளர்க்குகிற பொறுப்பை ரப்பிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். ஒரு மனிதனது கண்ணியமான சகோதரர்களே, முயற்சிக்கு பின்னர் யா அல்லாஹ், என்னால் முடியுமான விதத்திலே இவனில் முயற்சி செய்திருக்கிறேன், இவனது ஈமானும் இவனது தொழுகையும் இவனது ஒழுக்கமும் இவனது அறிவு ஞானமும் இவனது நல்லுணர்வுகளும் உன்னிடத்தில் ஒப்படைக்குகிறேன் என்று சொன்ன பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தொழிலுக்கு துவா செய்கிறோம், கடனுக்கு துவா செய்கிறோம், மகளின் மகனின் திருமணத்திற்கு துவா செய்கிறோம், கல்வி அறிவு ஞானத்திற்கு துவா செய்கிறோம். நான் குறையாக கேட்கவில்லை, எத்தனை பேர் குழந்தையின் ஈமானுக்கும் அமலுக்கும் துவா செய்கிறவர்கள் இருக்கிறோம். எனது மகனுக்கு யா அல்லாஹ், அவனது உள்ளத்தில் உனது பயத்தை போட்டு பாவங்களில் இருந்து ஒதுங்குகிற வாழ்க்கையை கொடு, ஈமானுடைய ருசியை சுவக்கி சுவைத்த நிலையில் வாழுகிற சந்தர்ப்பத்தை கொடு, அவன் விடயத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. இந்த துவாக்கள் எல்லாம் நமது துவாக்களில் வருவதே இல்லை. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்காஃபுடைய 15வது வசனத்திலே நம் அனைவருக்கும் ஒரு பாடம் சொல்லி தருகிறார். ஃபலம்மா பலக அஷுத்தஹு وبلغ 40 سنه. ஒரு பெற்றவராக இருப்பவர், ஒரு மனிதனாக வாழ்கிறவர், அவரது முதுமையை அடைகிற ஆரம்ப கட்டத்தை அடையும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் 40 வயதாகிவிட்டால், وبلغ 40 سنه, 40 வயதை அடைந்து விட்டால் அவன் கேட்க வேண்டிய பிரத்யேகமான ஒரு துஆ இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பொக்கட்டிலே, தஹஜ்ஜுதிலே அதை வாசித்து துஆ கேளுங்கள், துஹாவுடைய நேரத்திலே அதை துஆவாக கொள்வோம். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது அந்த பேப்பர்களை மிஸ் பண்ண மாட்டோம், முடிவெடுத்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார், ரப்பி, 40 வயது அடைந்த ஒவ்வொருவரும் இதை மனநமிட்டு ஓத வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ரப்பி அவ்ஸிஅனி,
أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. يا الله எனக்கும் எனது பெற்றவர்களுக்கும் நீ செய்த அருள்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்கிற நல்ல சந்தர்ப்பத்தை தாயால் வாழ்க்கையிலே நிறைய நியமத்துகளை அனுபவிக்கிறோம். விடுகிற மூச்சு முதல் நியமத்து தான். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போல ஒரு மனிதனின் ஒவ்வொரு மூச்சிலும் ரெண்டு நியமத்துகள் அனுபவிக்கப்படுகிறது. ஒன்று அந்த காற்றை இழுப்பதும், மற்றது இழுத்த காற்றை விடுவதும். எதை இழுக்கிறோம், எதை விடுகிறோம் என்று விஞ்ஞானம் என்னென்னமோ சொல்கிறது. அவைகள் எல்லாம் நியமத். சராசரி ஒரு நாளைக்கு 24,000 மூச்சுக்கள் விடுகிறான் என்றால் அந்த ஒவ்வொரு மூச்சுக்களும் நியமத். அல்லாஹ் சொன்னான், யா அல்லாஹ் நீ நமக்கு தந்த நாம் புரிகிற புரியாத அத்தனை நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தி வாழ்கிற நசீபைத்தான். இரண்டாவது சொல்கிறான் அல்லாஹ், எனது சொந்த வாழ்க்கையில் நல்லமல்கள் செய்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தார். 40 வயசாகிட்டா ஆகிரத்துடைய பஜாருக்குள்ளால போயிட வேணும். தலைமுடிகள் எல்லாம் நரைக்கிறதா, அழகாக இருந்த மேனியின் தோள்கள் எல்லாம் சுருங்குகிறதா, மரணத்துடைய எச்சரிக்கை மணி அடிக்கப்படுகிறது. கயாமத்துடைய நாளையில் திரும்ப பல மடங்கு, அதாவது பல தடவைகள் கெஞ்சி கேட்டாலும் இந்த வாழ்க்கை தரப்படுவதில்லை. நரகத்தில் இருந்து கொண்டு நரகவாதிகள் கத்துவார்களாம், இதிலிருந்து நம்மை வெளியேற்று. இதற்கு முன்னால வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோம். சொந்த வாழ்க்கையின் திருத்தம், நீ நம்மை வித்தியாசத்தை பார்ப்பாய், கொஞ்சம் வெளியேற்றித்தாரே, ஒரு சந்தர்ப்பம் தந்து பாரேன் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அல்லாஹ் திரும்ப ஒரு கேள்வி கேட்பான், அந்த கேள்வி நச்சென்றிருக்கும். அவலம் நுஅம்மிர்கும் மா யதஸக்கரு ஃபீஹி மன் தஸக்கர வஜாஅகுமுன் நதீர். உங்களுக்கு சிந்தித்து சுயமாக யோசித்து நானும் திருந்த வேண்டுமே என்ற சந்தர்ப்பத்தை பெறுவதற்குரிய அவகாச வாழ்க்கை தரப்படலையா, இப்பதானா கண்ணு துறக்குது என்று அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு மரண எச்சரிக்கை அடிக்குகிற எத்தனையோ நிகழ்வுகள் நடந்ததுவே, நல்ல பேச்சுக்கள் பேசப்பட்டன, உங்களிடம் இருந்த அதாவது பலங்கள் குன்றி போனது, முடிகள் நரைத்து போனது, இவைகள் எல்லாம் நீங்கள் எங்கோ பயணிக்கிறீர்கள் என்பதற்குரிய எச்சரிக்கை மணிகள் அல்லவா, இதை பார்த்தாவது சிந்தித்துணர்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையா என்று அல்லாஹ் கேட்பான். இந்த துஆ சொல்லி தருகிறது, முயற்சி செய்கிறோம், சொல்லுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், விக்கிர் செய்கிறோம், குரான் ஓதுகிறோம், சதகாக்கள், தான தர்மங்கள், சமூக சேவைகள் நிறையவே செய்கிறோம். கேட்க வேண்டும், ரப்பனா யா அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் நமக்கு நல்லது செய்கிற சந்தர்ப்பத்தை தான் தர்தா, அதன் மூலம் உனது பொருத்தம் வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் சொல்லி தந்தான், இதை கேளுங்கள், எனது முதுகெலும்பில் இருந்து வந்த குழந்தைகள் விடயத்தில் அவர்களுக்கு நீ முரப்பியாக இருந்துவிடு, அவர்களை நீ திருத்தித்தா. குழந்தைகளை பெற்றுவிட்டோம் என்பது பெருமை அல்ல, அவர்களை நீ திருத்தித்தா. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, குழந்தைகளை திருத்தித்தா என்று அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்று அவன் நமக்கு சொல்கிறான். இவர் யோசிக்கிறார், என்ன புள்ள மாஷா அல்லாஹ், அந்த மகன் அந்த ஜொம்புல, இந்த மகன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் அவ்வளவு தொழுகிறானா, பரலான தொழுகைக்கு வருகிறானா, இது என்ன தொழில், இது என்ன பெருமை, இது வெக்கஞ்சட்ட பெற்றவர்கள் தான் இப்படி யோசிப்பார்கள். நான் யாரையும் தரக்குறைவாக பேசவில்லை, கண்ணியமானவர்களே, நண்பர்களே. ஆகவே நாம் சொல்ல வருவது, குழந்தைகள் என்பவர்கள் பெற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் போல அந்த மாநிலத்தை முறைப்படுத்துவதற்கு மார்க்கம் சொல்லி தருகிற முதலாவது விடயம்தான் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்கு. எந்த பெற்றவர் தனது குழந்தையை 7 வயதில் இருந்தே கைப்பிடித்து மஸ்ஜிதுக்கு அழைத்து வருகிறானோ இவன் தான் 15 வயதில் சொல்லுவான். பாருங்க, சட்டமே இல்லாத வயசு, 7 வயசுல எந்த மார்க்கமும் அவனுக்கு கிடையாது. அவன் சொல்லணும் என்ற கட்டாயம் இல்லை, நோம்பு பிடிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, எதுவுமே கட்டாயம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது ஹதீஸ், இதுதான் தர்பியா, இதுதான் தர்பியா.
அவனுக்கு தொழுகை கடமையாகிறது பருவத்திற்கு பின்னர் தான். 15 வயதில் தான் தொழ வேண்டும், அதற்கு முன்னால் ஏன் தொழவில்லை என்ற கேள்வியும் கிடையாது. பருவம் 15 வயதில் இருந்தால், ஆனால் 7 வயதிலேயே தொழ சொல்லுங்கள். ஏன் இல்லாத கஷ்டத்தை கொடுக்க சொல்கிறது? அதுதான் தர்பியா. அவன் அங்கு புரிந்து தொழுகிறானா, புரியாமல் தொழுகிறானா, அத்தஹையாத்தை சரியாக ஓதுகிறானா, சூரத்துல் ஃபாத்திஹா முறையாக, இதையெல்லாம் பார்க்க சொல்லவில்லை. அவன் எப்படியும் தொழட்டும், இன்னும் சொல்ல போனால் தந்தைக்கு பயந்து தொழட்டும். அவன் 10 வயதில் அப்படியும் தொழவில்லையா, கடமை கிடையாது, அடித்தாவது பழக்கு. 15 வயசுல தொழவேணும். இந்த தர்பியா எத்தனை பேர் கொடுத்திருக்கிறோம்? வணக்கத்துக்குரிய தர்பியா இது. தொழுகைக்கு ஏவுங்கள் என்று 7 வயதை அடையாளப்படுத்திய மார்க்கம் அங்கே ஒரு தத்துவத்தை வைத்தது. 7 வயசுல தொழு என்றா, தொழுகைக்கு முன்னால நிறைய இருக்குது. அவன் மலசலம் கழித்து விட்டு கழுவ வேண்டும், எப்படி உது செய்ய வேண்டும், இதுவையெல்லாம் படித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அதற்குள்ளால் இருக்கிறது. அவுரத்தை மறைத்து எப்படி உடுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அவனது தொழுகை கூடும். கிபலாவுடைய திசையது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் தர்பியா. கண்ணியமான சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் தர்பியா இருப்பது போல, இரண்டாவது கண்ணியமானவர்களே, ஒரு பெற்றவர் தனது குழந்தைகளுக்கு இஹ்திமாமாத், பொதுவாத்துக்கு பின்னால் இஹ்திமாமாத், நல்லுணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலம் இருந்தது, நிறைய கதை சொல்லப்பட்டது. பெற்றவர்கள் குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு தூங்க சென்றாலும் கதை சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே யூசுப் என்று ஒரு நபி இருந்தாராம் என்று ஆரம்பிப்பார்கள். அப்படி மருகி மருகி ஒரு காலம் வந்தது, ஒரு ராஜா இருந்தானாம் என்று கதை அளப்பார்கள். சந்திரனை பார்த்து வடை சுட்ட கதையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்று அதுவெல்லாம் தலைகீழாகி போய் கதை சொல்கிற பொறுப்பை பெற்றவர்கள் விட்டுவிட்டு சில திரைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவன் சாக்கடையை கொண்டு வந்து 4 நிமிட கதையை 4 மாதத்திற்கு இழுத்து நாடகம் என்ற பெயரில், சீரியல் என்ற பெயரில் காட்டுகிறான். தாயும் தந்தையும் குழந்தைகளும் கை குழந்தையும் பால் குடித்து குடித்து பார்த்து கொண்டு அழுகுகிற ஒரு கோமாளித்தனமான வாழ்க்கை. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எவனோ செய்கிற புரிகிற தொழிலுக்கும் சாக்கடையான அந்த அந்த சிந்தனைகளும் அந்த கலாச்சாரங்களும் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே போடப்பட்ட திட்டங்களுக்கு பின்னால் திரைகளை பார்த்து கொண்டு சொல்லப்படுகிற அதானுக்கு கூட கரிசனையும் கவனமும் இல்லாமல் அதே சத்தத்தோடு அதே கவனத்தோடு அழுதுவிட்டு தூங்குகிற கோமாளி தாய்மார்கள். இது மாற்றப்படாத வரையில் நல்ல சமூகம் உருவாகாது. கனிமான சகோதரர்களை நண்பர்களை, ஆகவே நல்லுணர்வுகள் உண்டாக்கப்பட வேண்டும். நீ எதில் முன்னேற வேண்டும் என்று பெற்றவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஆலிமாக முடியாது, எல்லாரும் ஆசிரியனாக முடியாது. எல்லார் ஒவ்வொருவரிடமும் அன்னாசு மஆதினு கமஆதினி அஸ்-ஸஹபி வல்-ஃபித்தா. ஹதீஸ் சொல்கிறது, மனிதர்கள் எதுக்கும் உதவாக்கரையானவர்கள் அல்ல. ஒருவர் தங்கமாக இருப்பார், இன்னும் வெள்ளியாக இருப்பார், இன்னும் வைடூரியமாக இருப்பார். தேடி பாருங்கள். எந்த குழந்தையும் பலவீனத்தோடு பிறப்பதில்லை. அந்த குழந்தைக்குரிய திறமையை வளர்ப்பதற்கு காலம் தேவை. பலவீனமான குழந்தைகள் என்று மக்தபிலும் கிடையாது, பாடசாலையிலும் கிடையாது. அந்த குழந்தைகள் மெல்ல கற்பவர்கள். அவர்களுக்கு 70 ஸ்பீடில் போனால் அந்த பாடம் புரியாதா, 20 போய் பாருங்கள், புரியும். மூளையை வைத்து சிந்தனையை வைத்துதான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இனங்காணல்கள் வீட்டுக்குள்ளால் நடப்பதை மார்க்கம் தர்பியா என்று சொல்கிறது. சில பொழுது அவனுக்கு புரியாத விடயங்களை கூட சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம். அதனால் தானே ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவனது வலது காதிலே அதான் சொல்லு என்று ஏன் மார்க்கம் சொல்கிறது? அவனுக்கு என்ன அதான் என்றா என்னென்று தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்றால் என்னவென்று தெரியுமா? ஏன் சொல்ல சொல்கிறது? அவன் புரிகிறானா புரியவில்லையா வேறு விடயம், நீ சொல். முதல் கேட்கிற வார்த்தை தக்பீராக இருக்கட்டும். அது போலவே தான் சக்கராத்துடைய நேரத்திலும் சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கிறது, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரணம் சம்பவித்திருக்கிறவருக்கு பக்கத்தில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருங்கள். இந்த 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 சட்டத்தில் மாற்று கருத்து கிடையாது. சக்கராத்துடைய நிலையில் இருப்பவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இது.
அவருக்கு அந்த நேரத்தில் கலிமா ஞாபகம் இருக்குமா, புரிந்து சொல்வாரா புரியாமல் சொல்வாரா, அதுவெல்லாம் தேவையில்லை. வாழ்க்கையின் துவக்கமும் அல்லாவாகட்டும் இறுதியும் அல்லாவாகட்டும், முயற்சி செய்து கொண்டிருப்பது இருப்பவர்களின் பொறுப்பு. கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயசு இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு 10 வயது இருக்கும், வாகனத்தின் பின்னாடி உட்கார வைத்துக் கொண்டு அந்த பையனோடு பேசிய வார்த்தைகள் சில பொழுது யோசித்தால் அந்த பேச்சு அங்கு பேசப்படுவதற்கு பொருத்தமா என்று நம்மில் சிலர் யோசிக்கலாம். அவரோடு பேசுகிறார்கள், யா குலா, மகனே, இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, உனக்கு ஏதாவது வேணும் என்றா நீ அல்லாஹிடத்துல கேளு. நாம் என்றால் என்ன சொல்லுவோம், சல்லி தேவன்டா என்கிட்ட கேளு, எங்கேயாவது போகணுமா என்கிட்ட கேளு, உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கொள்றேன். 10 வயது தனது, அதாவது அந்த அந்த இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர் இந்த கருத்தை புரிவாரா இல்லையா, அதுவெல்லாம் தேவையில்லை. ஈமானிய வார்த்தைகள் எந்த வீடுகளில் பேசப்படுமோ, ஹதீஸுகள் எந்த வீடுகளில் வாசிக்கப்படுமோ, சம்பவங்கள் எந்த வீடுகளில் சொல்லப்படுமோ, முன்மாதிரி மிக்க நல்லுணர்வு உள்ளவர்கள் உருவாகுவார்கள். இல்லாவிட்டால் உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது, அது கவி அது அது உரியவர்களை பார்த்து கம்பிக்கொள்ளும், சிலரை விளையாட்டு என்ற பைத்தியம் கம்பிக்கொள்ளும். சமூகம் அதை பெரிதாக பேசும், அவர் அங்கே அப்படியாம் இவர் இங்கே இப்படியாம் என்றெல்லாம் அதை மாறுபட்டி பேசுவார்கள். பரதான தொழுகை எப்படி தொழுவது என்று அவனுக்கு தெரியாது. மைதானத்தில் விளையாடுகிற விளையாட்டை அது பல பேப்பர்களும் பல தொலைக்காட்சி நிறுவனங்களும் பலர் அதை புகழ்வார்கள். இதை பார்த்து இந்த பெற்றவர் வளர்த்துட்டேன் என்று முடிவெடுப்பார். விளையாட வச்சுட்டு வளர்க்கிறது என்று பெருமை அடிப்பதற்கு என்ன இது? கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, விளையாடு வேண்டும், விளையாட்டை குறை சொல்லவில்லை. ஆனால் கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படையான கல்வியும் ஒழுக்கமும் ஈமானும் அந்த கல்வியில் இல்லை என்றால் விளையாட்டுக்கு அடிமையாகுவார். இதுதான் கூடாது என்கிறோம், விளையாட வேண்டும், அடிமையாக கூடாது. இந்த நம்மில் சிலருடைய நிறைய பேருடைய வாலிபர்களை பாருங்கள், அவனது தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவனோ ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் போல தெரிகிறது. அவன் அப்படித்தான் முடிவெட்ட நினைக்கிறான். வசதி இருக்கிறது, எவ்வளவு விலை கொடுத்து சிறந்த உடுப்புகளை வாங்கி உடுத்தலாம், பணம் இருக்கிறது, கிழிஞ்ச கலிசான போட்டுக்கொண்டு சுத்தி திரிகிறார், கேட்டால் ஃபேஷன் என்கிறார். மூட்டுத்தனமாக தெரியவில்லையா? அன்பான வாலிபனை கொஞ்சம் யோசித்துப்பார். ஒழுக்கம் என்ற வார்த்தையின் கருத்தே மேலிருந்து பெறப்பட வேண்டும். தமிழ்ல ஒழுகுதல், ஒழுக்குதல்னாலே மேலிருந்து கீழே கொட்டுகிறார், மேலிருந்து தான் ஒழுக்கம் எடுக்கப்பட வேண்டுமே தவிர ஊத்தை காண்களில் இருந்து எடுக்கப்படக்கூடாது. தொடை தெரிவதற்கு உடுத்தி கொண்டு விளையாடுகிறவனை பார்த்து அவனை போல நான் உடுத்தோனும் வெட்ட வேண்டும் என்று நினைப்பது என்ன இது? காரமாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். கண்ணியமான நண்பனே, வாலிபனே, உனது வாழ்க்கை பொறுமதியானது, உனது தலையில் தெரிய வேண்டும் நீ முஸ்லிம் என்பது. அதற்கு ஆதாரம் தேவையில்லை, ஒழுக்கத்திற்கு ஆதாரம் தேவையில்லை, அவனது தலையில் வரவேண்டிய தொப்பிக்கு ஆதாரம் தேவையில்லை. ஒரு முஸ்லிமுடைய ஒழுக்க ஆடை அல்ல. நாம் சுன்னத்து ஃபர்தை எல்லாம் விடுவோமே, அவன் உடுத்துகிற ஆடையின் முறையில் தெரிய வேண்டும் அவன் எதை யோசிக்கிறான், எதை விரும்புகிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, குதுவாத், இஹ்திமாமாத், அலாகாத், அவனுடைய உறவுகள், அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது பெற்றவர்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள். அவனது நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் தேடி பாருங்கள். பாடசாலை விட்டு வந்த பின்னால் யாரோடு பேசினாய், யாரோடு விளையாடினாய், என்ன கதைத்தாய், இரவிலே தாமதமாக வருகிறானா, 4 கேள்வி கேட்டு பாருங்கள். இவைகள்தான் தர்பியா, இவைகள்தான் தர்பியா. அன்போடு இருக்க வேண்டும், அது நிபந்தனை. அதுபோல கண்ணியமானவர்களே, மகாராஜ் குழந்தைகளின் திறன் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆக மிக முக்கியமாக அத்தர்பியத்துசாமிதா, இதை சொல்லி முடிக்கிறோம். அத்தர்பியத்துசாமிதா, தர்பியா என்பது ஆக சிறந்த தர்பியா. நான் ஊமையாக இருந்து கொண்டு எனது குழந்தையை பேச வைக்க வேண்டும். அப்படி என்றால் எனது தொழுகையை பார்த்து அவன் தொழ வேண்டும், எனது பேச்சை பார்த்து அவன் பேசி பழக வேண்டும், எனது உடையை பார்த்து அவன் உடுத்தி பழக வேண்டும், எனது அஹ்லாக் அவனிடம் வெளிப்பட வேண்டும். ஒரு முதியவரை கண்டால் எப்படி பேச வேண்டும் என்று மக்தபில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே வரக்கூடாது.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தின் தஅலீம் தர்பியா இதுதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எந்த மதரசாவும் நடக்கல. சிறார்களுக்கான மதரசா, சிறார்களுக்கான மக்தப், சிறார்களுக்கான பாடசாலை எதுவுமே இருக்கவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? கூடாது என்று சொல்ல வரல, பெரியவர்கள் போவார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகுப்பெடுப்பார்கள், ஈமானிய உணர்வுகளை அந்த மஜ்லிஸில் சொல்லிக் கொடுப்பார்கள். தொழிலுக்கு செல்வது போல இந்த மஜ்லிஸுக்கு வருவதற்கு டேன் போட்டார்கள். சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், நான் இன்றைக்கு போறேன், என்ன சொல்லப்படுகிறதோ அதை படித்து விட்டு வந்து உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்க உங்களோட வீட்டுல, நான் இந்த வீட்டுல பாடம் நடத்துவோம், நாளைக்கு நான் தொழிலுக்கு போகிறேன், நீங்கள் வாருங்கள். நமது மஸ்ஜிதிலும் தான், சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதிகளிலும் தான் நிறைய மார்க்க விளக்க வகுப்புகள் நடக்கிறது, மார்க்கத்துடைய சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எதுவும் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ என்று நினைக்க தோணுகிறது. இனியமான சகோதரர்களே, எவ்வளவு படிக்க வேண்டி இருக்கிறது. நான் வெறுமனை தொழுகையோடு நோம்போடு நிறுத்தவில்லை, தொழில் படிக்கப்பட வேண்டும், குடும்ப வாழ்க்கை படிக்கப்பட வேண்டும், தலாக் இத்தா இஹ்தாத் படிக்கப்பட வேண்டும். சில விடயங்களை இங்கு சொல்லுவேன் பொருத்தமற்றது என்று நினைக்கிறேன். பெண்களுடைய பகுதியில் ஏராளம் ஏராளம், நமது வாலிபர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இவர்களுக்கு யாரு பொறுப்பு? நமது ஊரிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், ஓதக்கூடிய மாணவர்கள் சரியாக முறையாக தொடராக கல்வியில் கவனத்தோடு இருக்குகிற எத்தனை பேர் அடையாளப்படுத்தலாம்? 10,000 பேர் உள்ளது. மதரசாக்களில் ஓதுகிற மாணவர்களின் விகிதாசாரத்தில் எப்படி ஒரு பகுதியை கூட்டலாம்? கவனத்தோடு படிக்குகிற மாணவர்களையும் மாணவிகளையும் இனங்கண்டு ஈமானிய உணர்வுகள் அவர்களுக்குள்ளால் போடப்பட வேண்டும். நாளை ஒரு தலைமுறையின் சமூகத்தின் சிறந்த மாநிலர்களாக இவர்கள் உருவாக வேண்டும் என்றால் எங்கிருந்து இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட வேண்டும்? இதையெல்லாம் யார் யோசிப்பது? எருமனை ஒரு தலைவரா, ஒரு 18 பேர் கொண்ட நிர்வாகமா, அல்லது 20 பேர் கொண்ட பாடசாலையா, 10 பேர் கொண்ட மக்தபா? ஒவ்வொரு பெற்றவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சி அதன் சிறார்களின் ஒழுக்க வீழ்ச்சியில் தங்கி இருக்கிறது. ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சி அந்த சமூகத்துடைய சிறார்களின் ஒழுக்க வீழ்ச்சியில் தங்கி இருக்கிறது, ஒழுக்க வீழ்ச்சியில் தங்கி இருக்கிறது. கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, ஆகவே சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளம் யுவதிகளுக்கு நடாத்தப்பட வேண்டிய, கொடுக்கப்பட வேண்டிய கல்வியும் ஞானமும் முறையாக கொடுக்கப்பட்டால், ஒரு கவிஞன் சொல்வது போல, ஃபிரௌன் தனது கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு மிஸ்ருடைய 10,000 குழந்தைகளை கொன்றொழித்தான். அவன் பாவம், அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்க யாருமே இருக்கவில்லை என்றுதான் போல். மோட்டுத்தனமான வேலை செய்திருக்கிறான். ஏன்? அவனது கொள்கையை முறையாக நிறுவ வேண்டும் என்று அவன் யோசித்திருந்தால் அவனுக்கு ஒரு மதரசாவை, ஒரு பாடசாலையை நிறுவி இருக்கலாம். கல்வி கூடங்கள் வெறுமனே கல்வியோடு முடிவதல்ல, அவனது எதிர்காலம், அவனது உளவளம் அத்தனையையும் நெறிப்படுத்துகிற இடம்தான் பாடசாலைகளும் மக்தபுகளும். இவைகளுக்கு எப்படி உரமூட்டலாம், சிறப்பாக்கலாம் என்பதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளால் இருந்தும் ஒவ்வொரு பெற்றவர்களும் நலன் விரும்பிகளும் யோசிக்கும் பொழுதுதான் ஊருடைய, நாட்டுடைய, சமூகத்துடைய நலன்களையும் எழுச்சிகளையும் உருவாக்கலாம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவர்களையும் சிறந்த பெற்றவர்களாக, சமூக நலன் விரும்பிகளாக, அல்லாஹ் பொறுத்திக் கொள்கிற நல்லோர்களாக ஆக்கி அருள்வானாக. சிறப்பாக வளர்த்து உன்னிடம் ஒப்படைக்குகிற நல்ல சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. அவர்களின் உள்ளங்களில் ஈமானிய உணர்வுகளை விதைத்தருள்வாயாக. கல்வியிலும், எழுச்சியிலும், ஒழுக்கத்திலும், பொருளாதாரத்திலும் மேலோங்கி வாழ்கிற நல்லோர்களை இந்த மண்ணில் இருந்து உருவாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.